பணக்காரனா இருக்க சொல்லவே திருப்பி திருப்பி அடிக்கிறானா? பணக்காரனாயிட்டா ஒரு பிச்சைக்காரனாவே இங்கே பதுக்கி போறேன். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லா படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசுவாங்க. அதை தாண்டின ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி, இந்த பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்ததோ, பிச்சைக்காரன் நடித்ததோ எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கே அவ்வளோ செய்கிறேன் நான் பிச்சிருக்கிறேன் சார். யோ என்ன நெக்கல சார்? சார் சார் இல்லை சார், நிஜமாகவே நான் பிச்சை தான் சார் இருக்கிறேன். அது யார் நின்று இருக்குது? என் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். 45 வயசு ஆகுது, கவர்மெண்ட் எம்ப்ளாயியா? எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டைட்டில், இந்த படம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த சசி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார் ஆக்சுவலாக ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான படமாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வியாபார நோக்கத்தில் நான் பேசலை. இந்த டைம் நான் பேசி ஆகணும். நான் உண்மையாக உங்ககிட்ட ஏதாவது மனசில் படுற அந்த விஷயங்கள நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இதில் நான் வந்து என்னோடய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தில் நடித்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சசி சார் தான் வந்து என்னை டிஷும் படத்தில் மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தினார். அவங்க கூட வந்து ஒரு ஆக்டராக நடிப்பேன்னு அந்த டைம் நினச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன வேலையில இருக்க? என்ன வேலை செய்யறான்? நீ சிபிஐ ஆபீஸர் தானே? ஏதாவது சீக்ரெட் அசைன்மென்ட்டா இல்ல இன்வெஸ்டிகேஷன்? ஒவ்வொரு தனி மரம் தூப்பாகாதுன்ற மாதிரி நாங்கள் நடித்தா மட்டும், நாங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும் முடியாது. படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதில் வந்து பிச்சைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு ஹைப் க்ரியேட் பண்ண, அந்த உண்மையை மக்கள்கிட்ட போய் சேர்த்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நம்ம சரவணன் சார். கேஆர் ஃபிலிம்ஸ்லேருந்து என்னன்னு தெரியல, ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நீங்கள் பண்ண பப்ளிசிட்டி அந்த ரீச் தான் சார். ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ். ஏப்பா எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு. பால் போடுறோம் பால்காரன், ஆமாம். பேப்பர் போடுறோம் பேப்பர்காரன், கரெக்டு. அப்படி பார்த்தா பிச்சை போடுறோம் தானே பிச்சைக்காரன். நம்மளே அப்போ பிச்சைக்காரன்றானுங்க. முதல் படமாக வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. பிச்சைக்காரன் ஏன் வாங்குறீங்க சார்? நல்ல பேரே சகுனமே சரியில்லை சார், நீங்கள் வேறு தான் வாங்கிக்கலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவரை கெடுக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள கதை இருக்குது, விஷயம் எல்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கார்த்திக் சார், சரவணன் சார், ஸ்கைலாக் சார், சதீஷ் சார் எல்லாருக்குமே. ஆனால் முகத்தில் இந்த பக்கம் ஒரு ஆர்லிக் ஸ்பாட்டில் இந்த பக்கம் ஒரு பூஸ்ட் தொங்குது. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்க. என்னோடய எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான், இன்றைக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன். என்னோடய மனைவி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவங்களோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இம்மி கூட நகர முடியாது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணது, ப்ளஸ் உங்களுக்கு, நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.